இந்திய அரசோடு தேர்தல் சமரசம் செய்து கொண்டதன் விளைவாக தான் இன்றைக்கு பலவிதமான மாநில உருந்துகளை இழந்திருக்கிறோம் அதற்கு ஆரம்ப புள்ளி வச்சதே அவர்கள் தான் அப்படின்னு பல இடங்கள் அவங்களே பேசியிருக்கிறாங்க ஆனால் எல்லாரும் பெரியார் பேசுகிறாங்க எல்லாரும் பிரபாகரனுடைய பேசுகிறாங்க எல்லாருமே சில அம்பேத்கரை பேசுகிறாங்க என்ன மாதிரி ஒத்து ரெண்டு பேர் தான் அண்ணாவை பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன்

மக்களுடைய ஒன்று இல்லாமல் எந்த அரசியல் கோட்பாடும் வெற்றி பெறாது தன்னாட்சின்னு நாங்கள் பேசும்போது வரலாற்று ரீதியில் அது ஒரு பாசிபிளான விஷயம் தனியாட்சி பாசிபிள் கிடையாது எப்போ சதன் ரயில்வேங்கிறது மத்திய அரசாங்கத்தில் அமைப்புங்க சதன் ரயில்வேன்னு இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு சொந்தம் கிட்ட தமிழ்நாட்டை யாருமே இல்லைன்றீங்க ஒரு கேள்வி கேட்கும் போது பதில் சொல்ல விடுங்க ஸ்டேட்டுக்குள்ள இருக்குது தமிழ்நாடு எவ்வளவு காலம் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ரெண்டு ஊருக்கடையில் அந்த தண்டவாளம் போறதை பத்தி டெல்லி முடிவெடுக்கும் எவ்வளவு காலம் வந்து ரயில்வே வேலை தமிழனுக்கு வேலை கொடு தமிழனுக்கு வேலை கொடுங்க கூடும் போடுறது ரயில்வே நான் வச்சுக்கிறேங்க மத்திய அரசு தான் விட மாட்டேங்குது இடம் இல்லையே நம்ம என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கறேங்க அதை மாத்த முடியும் பாரதிய ஜனதா கட்சியை தவிர இது எல்லா கட்சிகளோட நாங்கள் சொல்ற விஷயம் என்னன்னா இந்த தன்னாட்சி அரசே முன்னிடுங்கிற காங்கிரஸ் கூட சொல்றோம் இனி உங்களுக்கு வேற வழியே கிடையாது தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தன்னாட்சி தமிழகம் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய திரு ஆழி செந்தில்நாதன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் தொடர்ந்து மாநில சுயாட்சி தொடர்பாகவும் தன்னாட்சி தொடர்பாகவும் பலவிதமான கருத்துக்களை நீங்கள் எழுதி பேசி வரீங்க அதை நான் தொடர்ந்து கவனிச்சிக்கிட்டு இருக்கேன் அதற்கு ஊடாக என்னுடைய கேள்விகளுக்கு செல்வதற்கு முன்னாடி வெகு காலமாக உங்கள் மீது ஒரு விமர்சனம் இருக்குது அதற்கு அதை அதையே நான் முதல் கேள்வியாக விரும்புகிறேன் அண்ணா பேரஞ்சர் அண்ணா அவர்கள் மீது தமிழ் தேசியம் பேசக்கூடிய பலர் உதாரணத்திற்கு திரு திருமுருகன் காந்தியாக இருக்கட்டும் அல்லது பே மணியரசன் அவர்களாக இருக்கட்டும் இந்திய அரசோடு தேர்தல் சமரசம் செய்து கொண்டதன் விளைவாக தான் இன்றைக்கு பலவிதமான மாநில உரிமைகளை இழந்திருக்கிறோம் அதற்கு ஆரம்ப புள்ளி வச்சதே அவர்கள் தான் பல அவங்களே பேசியிருக்காங்க நீங்கள் தொடர்ந்து சுயாட்சியோ இல்ல மாநில தன்னாட்சி வந்தாலோ பல பேரு மிஸ் பண்றீங்க பெரியாரை விட்டுடுறீங்க கலைஞர் கருணாநிதி அவர்களை விட்டுறீங்க பல பேர் விட்டுடுறீங்க ஆனால் நீங்க அண்ணா அவர்களை மட்டும் முன்னிறுத்துறீங்க என்ன காரணம் உங்கள் மீது அதற்கு வேறு சாயலும் பூசப்படுகிறது உங்களுடைய பதில் தான் என்ன அண்ணா அவர் என்ன செஞ்சார் என்ன சொன்னாருங்கிறதையே இங்கே யாரும் சரியாக இன்னும் புரிஞ்சிக்கல அவர் பேசின பல விஷயங்களை இன்னும் தெரிஞ்சுக்கலை மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் சீரியஸாக அண்ணாவை பற்றி பேச தொடங்கின பிறகு நீங்கள் சொன்ன எல்லாம் எங்கள் மேலே விழுந்தது உண்மைதான் அவரெல்லாம் குற்றச்சாட்டு வச்சாங்க ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அண்ணாவை அவங்களும் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அரசியல் தலைவர்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா பெரியார் அதை வந்து யாருமே வந்து மறுக்க முடியாது நான் இன்னைக்கும் மறுத்ததும் கிடையாது ஆனால் வந்து ஒரு ஒரு ஊடக நிகழ்விலோ அல்லது பொது நிகழ்விலோ அண்ணாவை பற்றி நான் பேச ஆரம்பிச்சிருக்கு என்ன அண்ணாவை பற்றி தான் பேச கூப்பிட்றாங்க அவ்வளோதான் பெரியாரியல் அந்த துறை அந்த அந்த களத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பெரியாரையும் நான் பேசுகிறேன் என்பது தெரிந்து தான் இருக்கிறது ஆனால் எல்லோரும் பெரியாரை பேசுகிறாங்க எல்லாரும் பிரபாகரனுடைய பேசுகிறாங்க எல்லாருமே சில அம்பேத்கரை பேசுகிறாங்க என்ன மாதிரி ஒத்து ரெண்டு பேர் தான் அண்ணாவை பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது இயல்பாகவே நீங்கள் என்ன செய்வீங்க அண்ணாவை பேசுறதுன்னா இவர்கிட்ட கேட்கணும் அப்படின்ற முடிவுக்கு வரீங்க ஒரு பிராண்டு வந்து தானாகவே உருவாகுது அதை தமிழ்க்கு உருவாக்குறதா உருவாக்கப்படுகிறது ஏன்னா நான் வந்து அரசியல் ரீதியாக கடந்த ஐந்து ஆண்டுகளில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்களா அரசியல் ரீதியாக நான் எல்லா பிரச்சனைகள் பற்றியும் பேசுகிறேன் வெறும் அண்ணாவை பற்றி மட்டும் பேசலை ஆனால் நிச்சயமாக அண்ணாவை பற்றி கூடுதலாக பேச தொடங்கினது நாங்கள் தான் அதனால் எங்களுக்கு வந்து அந்த ஒரு பிம்பம் வருகிறது அது குறித்து எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது ஏன்னு சொன்னால் அண்ணாவை சிலையாகவும் சாலையாகவும் மட்டும் பார்த்த ஒரு சூழலில் அவரை வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு அரசியல் ரீதியில் ஒரு வியூகம் சார்ந்து அவர் கொண்டு வந்து நிறுத்தணும் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல அண்ணா வந்து இந்தியாவோட சமரசம் பண்ணிக்கிட்டாரு அதனால தான் வந்து எல்லாமே கெட்டுப்போச்சு அப்படின்னு இப்படி பேசக்கூடியவர்களுக்கு வந்து என்ன நடந்ததுங்கிற வரலாறு உண்டிப்பாக பார்க்கக்கூடிய எந்த ஒரு அடையாளத்தையும் இதுவரையில் நான் பார்க்கல அண்ணா திராவிட கோரிக்கை கைவிட்டார் தேர்தலுக்காக சமரசம் பண்ணிக்கிட்டாரு இதைத்தான் அறுபது வருஷமாக எழுபது வருஷமாக இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்களே ஒழிய அறுபத்தி ரெண்டுக்கு பிறகு அந்த கோரிக்கை என்னவாக இருந்தது அந்த காலகட்டத்தில் என்ன போராட்டம் நடந்தது அந்த காலகட்டத்தில் வந்து அண்ணா மட்டும் இல்லை மற்றவர்கள் இருந்தாங்க பெரியார் இருந்தார் காமராஜர் இருந்தார் காங்கிரஸில் அல்லது தமிழ் தேசிய அரங்கத்தில் வந்து மாப்போசி இருந்தார் அப்புறம் பல இடதுசாரிகள் இருந்தாங்க இவர்கள்லாம் வந்து அந்த சூழலை வந்து எப்படி பார்த்தாங்க எந்த இடத்துல வந்து முன்னேற முடியாத ஒரு பிரச்சனை வந்து அண்ணாவுக்கு வந்தது ஏன் வந்தது அது என்ன ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு கட்சி இல்ல தனிநபர் சம்பந்தப்பட்ட ஒரு சமூகத்தினுடைய அரசியல் இயக்கப்போக்கு அண்ணா கைவிட்டார் திராவிட நாடு கை பேசுகிற யாருக்குமே ஒரு வரலாறை வரலாறாக பார்க்க தெரியாதாங்கிற கேள்வி வந்து எனக்கு இருக்கு புனிதப்படுத்த ஒரு குற்றச்சட்டே இருக்குது ரொம்ப ஏற்கனவே நிறைய பேர் புனிதப்படுத்திட்டாங்க நாங்கள் அந்த புனிதத்தை விலக்கிட்டு வந்து அவரை மனிதப்படுத்துகிறோம் இங்க ஏற்கனவே அண்ணா புனிதப்படுத்தியிருக்காங்க அண்ணா என் தெய்வம் அண்ணாதான் கடவுள் அண்ணா தான் எல்லாமே சொல்லிட்டாங்க நான் அந்த மனுஷனுடைய அரசியலை பேசிட்டு இருக்கிறேன் அவர் பண்ண தவறை சுட்டி காட்டி நான் பேசுறேன் அண்ணாவிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் தான் பேசுறேன் அண்ணாவை தலைமையில தூக்கி வச்சுன்னு கொண்டாடுங்கன்னு பேசல அண்ணா எந்த இடத்திலே வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு உள்ளானார் அதை ஆராய்ச்சி பண்ணீங்களா அப்படின்னு தான் நான் கேள்வி கேட்கிறேன் அண்ணா வந்து தனிநாடு கோரிக்கை கைவிட நேர்ந்த அந்த அரசியல் வரலாற்று சூழலை நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்களா நான் கேட்கறேன் அண்ணா தாண்டாத அதை பள்ளத்தை உங்களால் தாண்ட முடியல இல்ல அண்ணா எந்த தூரம் போனாரோ அந்த அளவுக்கு கூட உங்களால் போக முடியல இல்லை அப்போ ஏன் வந்து அந்த பிரச்சனை வந்தது ஒரு சமூகத்தில் ஒரு விடுதலை போராட்டமாக இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய சமூக போராட்டமாக இருக்கட்டும் ஒரு தனிப்பட்ட நபர்களுடைய விருப்பு வெறுப்புல நடக்கிறது கிடையாது ஒரு சமூகத்தின் இயக்கப்போக்குன்னு இருக்கு திராவிட நாடு அப்படின்னு ஒரு கோரிக்கை வந்து நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுகள்ல இருந்தே தனிநாடு அல்லது திராவிட நாடு அல்லது தனித்தமிழ்நாடுன்ற கோரிக்கை இருக்கு யாராலும் அதை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கொண்டு போக முடியல அண்ணா தான் பெரிய அளவுக்கு கொண்டு போறாரு மக்கள் மத்தியில் வந்து அவர் வந்து கட்சி வந்து ஓட்டு கேட்க போகும்போது கூட திராவிட நாடு கோரிக்கைக்காக ஓட்டு போடுங்கிற அளவுக்கு கொண்டு போறார் அப்படி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர் ஏன் அந்த கேள்வியை நான் பதில் முழுமையாக உங்களுக்கு சொல்றேன் அவர் அந்த கைவிடக்கூடிய நிலைமை வருது இல்லைங்களா அந்த வந்தபோது அது தனிப்பட்ட முறையில் அண்ணாவின் தோல்வி கிடையாது அது தமிழ்நாட்டினுடைய தோல்வி தமிழ்நாட்டினுடைய சுயநிர்ணய உரிமைக்கான போராட்டத்தில் யார் யார் எங்க இருந்தாங்கன்ற கேள்வியோட நீங்க ஒருவேளை வந்து அவர் தோற்று போனார் அல்லது வந்து அவர் வந்து சமரசம் செய்து கொண்டார் அப்படின்னு சொன்னா அது ஏன் மற்றவங்களால முன்னெடுக்கப்படல அல்லது மற்ற அப்படி முன்னெடுத்த பலரும் ஏன் மிகப்பெரிய சக்தியாக வளரல தமிழ் சமூகத்தினுடைய ஒரு இயக்க போக்குன்னு ஒன்று இருக்குங்க எல்லா சமூகத்துக்கும் இருக்கு நம்ம விருப்பக்கூடிய விருப்பப்படக்கூடிய எல்லாவற்றையும் எல்லா சமூக சமயத்திலையும் செஞ்சிட முடியாது இப்படி அண்ணாவை வந்து தூற்று கூட தூற்றக்கூடிய பல பேர் அவர் சமரசம் பண்ணிக்கிட்டாரு பிழைப்புவாதியாக இருந்தார் அவர் இதை பண்ணலை அதை பண்ணுறதுன்னு சொல்லக்கூடியவங்க இதே தமிழ்நாட்டில் அவரை கடந்து சென்று இருக்க வேண்டும் அதனால தான் நான் சொல்றேன் நீங்கள் அண்ணாவை படிங்க அண்ணா வந்து என்ன செய்தார் என்ன பேசினாரு என்ன முயற்சி பண்ணார் எந்த இடத்துல அந்த தடை வந்தது அவர் அந்த தடையை ஏன் அப்படி எதிர்கொண்டார்னு பேசணும் கேள்வி என்ன தெரியுங்களா ஒரு விடுதலை போராட்ட முயற்சியை அவர் முன்னெடுக்கிறார் பெரிய போராட்டம்லாம் நடந்தில்லை முன்னெடுக்கிறார் அவர் அதனுடைய பிரச்சனையை உணர்ந்தே இருக்கிறார் அதனால் அதுக்காக தான் அவர் படிக்கணும்னு நான் சொல்றேன் ஒரு நீண்ட போராட்டமாக போராட்டமாகத்தான் அவர் பார்க்கிறார் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது செய்ய முடியாத போது அந்த நீண்ட நெடிய போராட்டத்துல ஒரு இடைக்கட்டமாகத்தான் அவர் கூட்டாட்சி தன்னாட்சிங்கிற கூறுகளை வைக்கிறார் அவர் வந்து மற்றவர்கள் விடுதலைக்காக போராடுவதற்கான எந்த சூழலையும் கெடுத்து விடவில்லை மற்றவர்கள் தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு விடுதலை போராட்டத்தை நடத்துறதுக்கு அவர் வந்து தடையாகவும் இல்லை திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுகிறோம் என்றாலும் கூட அதற்கான காரணங்கள் அப்படியே தொடர்கிறது என்று அவர் வந்து கடைசி வரையில் சொன்னார் தமிழ்நாட்டு சட்டப்பேரவையிலேயே சொன்னார் எனவே வந்து ஒரு பழியை வந்து அவர் மேலே போட்டு தப்பிக்கக்கூடிய உபாயமாக தான் எனக்கு இது எல்லாமே இருக்குது அவர் அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளை சுயநிர்ணய உரிமைக்காக போராட வேண்டாம் என்று சொன்னாரா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளை வந்து இந்தியத்துக்கு எதிராக மிகப்பெரிய வீரஞ்சறிந்த விடுதலை போராட்டத்தை நடத்த வேண்டாம் என்று சொன்னாரால் முடிவெடுத்த பிறகு அதற்கு அவர்களை விட சிறிய குழுக்களா இருப்பவங்க அவரும் சிறிய குழு தாங்க சிறிய குழுவா இருந்தாங்க அவரும் மேல வந்தார் மிகப்பெரிய தலைவராக அவர் உருவாகிறார் உருவானாரே ஒழிய அவர் தொடங்கும் போது மிகப்பெரிய தலைவர் இல்ல இரண்டாவது இந்த அணுகுமுறை தான் தவறு அண்ணா தவறு செய்தார் என்றால் தூக்கி அறிந்து விட்டு இன்னொரு தம்பி வந்து அங்க வந்திருக்கணும் அவ்வளவுதான் விஷயம் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டார் தப்பு பண்ணி அதுல தவறே கிடையாது தவறு என்று நீங்க நினைச்சீங்கன்னா அதை மாற்றி வந்து நீங்க வருதுக்குள் வாய்ப்பு இருக்கிறது எவ்வளவு வருஷம் ஆச்சு அறுபத்தி ரெண்டில் அவர் கோரிக்கை கைவிடுறாரு நான் ரெண்டாயிரத்தி இருபதுல நாம பேசதும் இந்த காலகட்டங்களில் எடுத்த முயற்சிகள் என்ன ஆச்சு அந்த முயற்சிகளை நான் குறை சொல்லல அவர்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து இருக்கிறார்கள் அந்த தோல்விக்கான காரணங்கள் தான் அண்ணா தோற்று போனதுக்கான காரணமும் கூட முக்கியமா ஒரு கற்று எழுதிருந்தீங்க அந்த கட்டுரை முழுமையா நான் வாசிச்சேன்

இல்லை என்ன நீங்க நினைக்கிறீங்கன்னா சில விஷயங்கள் மிகப்பெரிய அமைப்புகள் செஞ்சிருக்கணும் அவங்களால செய்ய முடியல அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன அமைப்பு எப்படி செய்யும் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா நான் இதை வந்து வேற மாதிரி நீங்க பாருங்க இது போன்ற கோரிக்கைகளின் ஊடாகத்தான் ஒரு சின்ன அமைப்பு மக்கள் மத்தியிலே நன்மதிப்பை பெற்று வளர முடியும் எல்லா அமைப்புகளும் ஒரு காலத்துல தொடங்கப்பட்ட காலத்துல அஞ்சு பேர் பத்து பேர் பதினைஞ்சு பேர் அப்படிதான் அமைப்பு கோரிக்கை நிறைவேறுமா கோரிக்கை நிறைவேற்றப்படணும்னு நம்ம போராடுறோம் இது இந்த கேள்வியே வந்து வின்னோர்தமா இருக்கு ஒரு பக்கம் சரியான கோரிக்கை வைக்கலன்னு நம்ம சொல்றோம் கோரிக்கை வச்சா கோரிக்கை நிறைவேறுமான்னு கேட்கறோம் அப்ப நாம என்ன செய்ய போறோம் அரசியல்ல எந்த கோரிக்கை சொல்றீங்க நீங்க வந்து அமைப்பா இருக்கிறீங்க அதிகாரத்தை நோக்கிய பயணத்துல திமுக அதிமுக மிகப்பெரிய திராவிட கட்சிகள் இருக்கிறாங்க அதிகாரத்தை கோரிக்கை நிறைவேறலை அவங்க கோரிக்கை வைக்கிறத நிறுத்திட்டாங்க அவர்கள் தொடர்ச்சியான அந்த போராட்டத்தில் ஈடுபடலாம் ஆமா நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த வலியுறுத்தலை அவங்க செய்யல இன்றைய நிலையில தமிழ்நாட்டுல எந்த அமைப்புமே மாநில சுயாட்சிக்கு எதிராக கிடையாது ஆனால் யாருமே அதற்காக தீவிரமாவும் செயல்படல இந்த வித்தியாசம் நீங்க புரிஞ்சுக்கணும் யாருமே அதுக்கு கிடையாது திமுக கடுமையா அது இருக்கிறாங்க யாருமே யாருமே மாநில சுயாட்சிக்கும் மாநில உரிமைக்கும் எதிராக இல்லை ஆனா அதை அதை மையப்படுத்தி மிகப்பெரிய போராட்டத்தை யாரும் நடத்தல அவர்கள் பிரச்சனைகளுக்கு எதிர்வினையாக வந்து அதை செய்யறாங்க ஆனால் தமிழ்நாட்டின் தன்னாட்சிக்காக திட்டமிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை மிகப்பெரிய அரசியல் இயக்கத்தை உருவாக்கக்கூடிய இங்க சின்ன அமைப்புகள் தான் இருக்கு நாம நான் ஒரு கேள்வி தன்னாட்சி 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 தமிழகம் இருக்கக்கூடிய கோரிக்கை என்ன சார் வித்தியாசம் நாலு வித்தியாசம் சொல்லுங்க நீங்க நாலு வித்தியாசம் இல்ல அடிப்படையில ஒரே வித்தியாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்தியாவில் இருந்த யதார்த்தத்துக்கு திமுகவினுடைய மாநில சுயாட்சி கோரிக்கை உருவாக்கப்பட்டது ஓகே அந்த மாநில சுயாட்சி கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ரெண்டாயிரங்களில் இருக்கக்கூடிய யதார்த்தத்தை கேட்ப அதை நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம் அவ்வளவுதான் ஒவ்வொரு புள்ளியாக எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது இப்போ தமிழ்நாட்டுக்கு ரயில்வே வேணுங்கிறத நாங்கள் கேட்கல அதுக்கு முன்னாடி வந்து எழுபத்தி நாலு ஆயிரத்தி எழுபத்தி நாலில் கலைஞர் தலைமையிலான அரசு நிறைவேற்றிய மாநில சுயாட்சி தீர்மானத்துலேயும் அது இருக்கு கோரிக்கைகள் அடிப்படையில் வந்து வித்தியாசங்களை கண்டுபிடிக்க முடியாது அவங்க சிக்ஸ்டீஸில் இருந்த யதார்த்தத்துக்கு அவங்க உருவாக்குனாங்க எழுபதுகளில் இருந்த சூழலுக்கு அவங்க உருவாக்குனாங்க நாம ரெண்டாயிரத்தில் இருக்கக்கூடிய சூழலுக்கு உ உருவாக்குறோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் வெளியுறவு கொள்கை என்பது கிட்டத்தட்ட வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய கையில் இருக்கு இருக்கும் இராணுவம் அவங்க கையில் இருக்கும் நாணயம் அவங்க கையில் இருக்கும் மற்றதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு மாநில அரசு ஆட்சி பற்றி இவ்வளோ நாளாக பேசினவங்க இந்த கருத்துக்களை பேசுகிறாங்க இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு பிறகு நாம் ஒரு கூடுதலாக ஒன்று சொல்கிறோம் வெளியுறவு கொள்கை மத்திய அரசர்கள் இருந்தாலும் கூட தமிழ்நாடு தொடர்பான ஒரு பிரச்சனை என்று வரும்போது அந்த இடத்துல தமிழ்நாட்டினுடைய கருத்து வந்து ச கேட்பப்படுவதை சட்டபூர்வமாக்கணும் அதே போல் எந்த ஸ்டேட் பக்கத்தில் இருந்தாலும் பாகிஸ்தான் பிரச்சனைனா ராஜஸ்தானையும் பஞ்சாபையும் கேளுங்க பங்களாதேஷ் பிரச்சனைனா வெஸ்ட் பெங்காலை கேளுங்க இப்படி வந்து அந்த மாநிலம் தொடர்புடையதாக இருந்தால் அவங்க கருத்தை கேட்கணும் அப்படிங்கிறத கொண்டு வரும் இன்னொரு அடிப்படையான வித்தியாசம் என்னென்னா இந்த சமூக நீதி ஜனநாயகம் சோஷலிசம் மாநில தன்னாட்சி கூட்டாட்சி இந்த வார்த்தைகள் பொதுவாகவே காலங்காலமாக அது அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கும் அதுக்கு வந்து ஒற்றையாக வந்து ஒன்று கிடையாது திமுக சொன்னாங்க இல்லை தன்னாட்சி தமிழகம் சொல்லுது நாளைக்கு வேறு ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய அரசியல் உள்ளடக்கத்தை பொறுத்து தான் தன்னாட்சின்னா நாம் என்ன மீன் பண்ணுறோம் நாங்கள் ரெண்டு விஷயத்தை சொல்கிறோம் இந்தியாவுடன் ஒரு உடன்படிக்கை அடிப்படையில் தமிழ்நாடு தன்னாட்சி பெற்றிருப்பது ஓகே இந்தியாவுடைய மத்திய அரசு அல்லது இந்தியாவில் வந்து ஒரு கூட்டாட்சி இருக்கிறது அந்த கூட்டாட்சியின் ஒரு பகுதியாக பல தன்னாட்சி கொண்ட மாநிலங்கள் இருக்கிறது அப்படி இருக்கிறது முதல்ல சொல்கிறது என்னென்னா மற்றவங்க வந்தாலும் சரி வரலனாலும் சரி ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து தன்னாட்சி அதிகாரம் வேணும் மற்ற மாநிலங்களை பற்றி நம்ம முடிவெடுக்க முடியாது அதனால வந்து அது வந்து முதன்மையானது ஒருவேளை வந்து ஒரு நாலஞ்சு மாநிலங்களாவது இதில் நமக்கு கூட வருதுன்னு சொன்னால் கூட்டாட்சியில் தன்னாட்சிங்கிற அடிப்படையில் வருவது இது ரெண்டு தான் இந்த கோரிக்கைகளை வந்து அண்ணாவோ கலைஞரு மாப்போசி அதன் பிறகு வந்த பல்வேறு தமிழ் இயக்க செயல்பாட்டாளர்களை எல்லாருமே வெவ்வேறு விதங்களில் வெவ்வேறு விதமான அணுகுமுறையில் பேசியிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்கிற அடிப்படையில் தான் இதை கேட்கிறோம் என்று கூசா ஆனந்தம் வந்து சொல்கிறார் தி திமுகவினுடைய மிக முக்கியமான சித்தாந்தி அவர் அப்படி சொல்வதை சொல்வதை மேற்கோள் காட்டி அதுதான் சரியானது என்று மாபோசி எழுதுகிறார் அவர் வந்து தமிழ் தேசியவாதி ஆக அன்னைக்கு வந்து அறுபதுகள்ல எழுபதுகள்லயும் தமிழ் தேசிய இயக்கங்களுக்கும் திராவிட இயக்கங்களுக்கும் இடையில முரண்பாடுகள் இருந்தாலும் கூட சில விஷயங்கள்ல வந்து அவங்க ஒன்றிணைந்து ஒன்றாக செயல்பட்டதை நம்ம பார்க்க முடியுது அந்த கலாச்சாரம் அன்னைக்கு இல்லாம போனதுனாலதான் இந்த நிறைய கேண்டுகின்ற விளக்கம் சொன்னதுனால நான் ஒரு துணை கேள்வியை கேட்கிறேன் அண்ணா பேசுறது திராவிடமா தமிழ் தேசியமா இது ரெண்டுத்துக்கும் நீங்க சொல்லக்கூடிய வித்தியாசங்கள்லாம் எல்லாம் வரலாற்று எதுவுமே கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணு இது திராவிடத்தின் முகமாக தான் அண்ணாவை அண்ணாவுலையும் பார்க்கறாங்க தமிழை சோத வரையில அண்ணா மிக சிறந்த தேசியவாதி அறுபது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இருந்து திராவிடம் என்று சொல்வதும் தமிழ் தேசியம் என்று சொல்வதும் வந்து ரெண்டு விதமாக அடையாளப்படுத்துகிறோம் நீங்கள் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா உதாரணமாக தமிழரசு கடகம் இருக்குது அதுக்கு ஒரு கருத்து இருக்குது அதுதான் தமிழ் தேசியம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கள்லாம் அப்படி பார்க்க முடியாது தமிழ் தேசியம் அல்லது திராவிடம் என்ற கருத்துக்கு வந்து ஒரே அர்த்தம் தான் அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரல இருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சுதந்திரத்தை பற்றி தான் அவங்க பேசுனாங்க அதே சமயத்தில் அன்றைக்கு இருந்த சூழல்ல அது மற்ற திராவிட தேசிய இனங்களான தெலுங்கு ஆங் கர்நாடக மலையாளம் இவங்களோட சேர்ந்து செய்யணுங்கிற எண்ணம் இருந்தது அதனால் திராவிடம் என்ற சொல் வந்து நான் பிராமின்கிற அடிப்படையிலும் பாரப்பான இல்லாதோருங்கிற அடிப்படையில் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய திராவிட மாநிலங்கள் அப்படின்ற அடிப்படையில் ஒரு அரசியல் கருத்துருவாக இருந்தது அதே சமயத்தில் அவங்களுடைய நோக்கம் என்பதும் அவங்க செயல்பாடு என்பதும் அடிப்படையில் வந்து ஒரு சுயநிர்ணய உரிமைக்கான கோரிக்கை தான் இந்த லேபிள் எல்லாம் இன்னைக்கு பேசப்படுவது போல அன்னைக்கு பேசப்படலை ஆனால் திமுகவின் கருத்து திராவிடம் மாப்போசியின் கருத்து தான் தமிழ் தேசியம் அப்படின்னு வந்து புரிந்து கொள்ளக்கூடிய போக்கும் இங்கே இருந்து தான் இருக்கு அதனால நான் மறுக்கல அதனுடைய அடுத்த கட்டமாக தான் இது ஒன்றும் ஒன்றும் வெவ்வேறு மட்டும் கிடையாது ஒன்று இன்னொன்னுக்கு எதிரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரொம்ப திட்டமிட்டு வெற்றிகரமாக ஒரு சூழலை உருவாக்கி அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் நமக்காக போராடிய அத்தனை மாபெரும் தலைவர்களையும் நம்ம எதிரிகள் சொல்லி எதனால் தமிழ்நாடு வந்து அந்த தமிழ் உரிமையை தமிழ் அடையாளத்தை தமிழ் அரசியலை பெற்றதோ அவர்களையே எதிரின்னு சொல்லி இவற்றையெல்லாம் அழிக்கக்கூடியவர்களை வந்து எதிரிகள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் தமிழ்நாட்டுல இளைஞர்கள் மத்தியில இன்னைக்கு வெற்றிகரமா வந்திருக்கு அந்த சதிக்கு நான் என்றைக்கும் பலியாக மாட்டேன் முக்கியமாக அண்ணா ஒரு தமிழ் தேசவாதம் நீங்க வெளிப்படையா சொல்லி அதை நான் முழுமையாக ஏற்கிறேன் உங்களுடைய கருத்தில் அடிப்படையில் நம்ம அதை ஏற்கலாம் ரொம்ப முக்கியமான கேள்வி தமிழ் தேசியத்தை நீங்க சொல்வதே போல பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமா அதுல ரொம்ப முக்கியமான நபர் வெகு காலமா பேசிய நபர் வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் எம்பி அவர்கள் அவர் சொல்றாரு தன்னாட்சி அப்படின்னாலே தமிழ் தேசியம் தான் உதாரணத்திற்கு அவர் தமிழரசனை பல இடங்களை குறிப்பிடுவார் தோழர் தமிழரசன் பல இடத்துல ஏன்னா தமிழ் தேசியம்னு தோழர் தமிழரசன் பேசியதுங்கிறது தனி தமிழ்நாடு தான் தனிநாடு ஆமா நீங்க பேசுற தமிழ் தேசியமும் தமிழ்நாடை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இல்லன்னு மறுத்த முடியுமா நீங்க இன்னைக்கு தனி எல்லாம் மறுக்க முடியாது இல்ல நீங்க எல்லாமே நாளைக்கு நீங்க பிரிவனையும் பேசுவீங்கள்ல உங்களை நோக்கி எச்சரிக பார் உங்களை நோக்கி தாராளமா கேட்கலாம் இதுக்கு வந்து ஒரே வித ஆஹ் வந்து நான் இல்லை நூறு வருஷத்துக்கு முன்னாடி இல்லைன்னு சொல்லிட்டார் நிர்ணய உரிமைங்கிறது வந்து விவாகரத்து உரிமை மாதிரி ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில விவாகரத்துக்குன்னு ஒரு உரிமை இருக்கு ஒரு காலத்துல கிடையாது பிற்காலத்துலதான் அது வந்தது அந்த விவாகரத்து உரிமையின் அடிப்படை என்னன்னா உதாரணமா ஒரு கணவன் மனைவியை வந்து தொடர்ந்து துன்புறுத்தினாலோ இல்ல மனைவி கணவனை துன்புறுத்தினாலோ இல்லை அவங்களுக்குள்ள வேற ஏதாவது பிரச்சனை வந்தாலோ அவங்க தனித்தனியோ போறதுக்கான தான் விவாகரத்து அந்த விவாகரத்து சட்டபூர்வமாக ஆக்கப்படும் போது அது விவாகரத்து உரிமை ரைட் ஆஃப் டைவர்ஸ் பொறுமை பொறுமை நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஆனா அந்த விவாகரத்து உரிமை இன்னைக்கு சட்டபூர்வமா ஆக்கப்பட்டது விவாகரத்து உரிமை இருக்கிற ஒரே காரணத்துல எவ்வளவு பேர் பிரிஞ்சு போறாங்க இப்போ உங்க இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு நிச்சயமா உலகம் உலகத்தில் பெரும்பாலான நாடு ஒப்பிடுறது தான் இது மிகப்பெரிய தலைவர்களை ஒப்பிட்டு தான் நான் ஒப்பிடல அதாவது விவாகரத்து உரிமை என்ன சொல்லுதுன்னா நீங்க சேர்ந்து இருக்கணும்னு தான் சொல்லுது சரி உங்களுக்கு இடையில பிரச்சனை வராம இருக்கிறதுக்காக தான் விவாகரத்தை வந்து அது ஒரு அச்சுறுத்துகிறது அச்சுறுத்துக்கிறது நீ பிரச்சனை பண்ணா டைவர்ஸ் ஆயிரும் அப்படின்னு அதுவும் மீறி போகும்போது தான் விவாகரத்து நடக்குது அதுபோல ஒரு கூட்டாட்சி அரசோ அல்லது வந்து தன்னாட்சியோ இருந்தால்

ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று ஓகே ஆனால் அந்த அரசியலமைப்பு சட்டம்னா என்ன கான்ஸ்டியூஷன்னா என்ன அது புரிஞ்சுக்கணும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது இதுக்கு நான் அண்ணா சொன்ன ஒரு உதாரணத்தையே நான் உங்களை சொல்கிறேன் இப்போ உதாரணமாக வந்து இந்த மாதிரி வந்து தன்னாட்சி பேசுகிறாங்க இல்லை வந்து தமிழரசன் வந்து தன்னாடே பேசினார் பெருஞ்சுத்தனார் தனிநாடே பேசினார் இதெல்லாம் சொல்லும்போது வந்து மத்திய அரசு என்ன செய்யும் நீங்களெல்லாம் இறையாண்மைக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லும் இல்லையா நீங்கள் ஹெச்ராஜா எங்களை பார்த்து அதனால் சொல்லுவார் இவங்கள்லாம் இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிரானவர்கள் அப்படின்னு இதே பிரச்சனை தான் அண்ணா மேலே சொல்லும்போது நாடாளுமன்றத்தில் ரொம்ப அழகாக ஒன்று சொன்னார் இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் இந்தியாவினுடைய இறையாண்மை என்பது இந்தியாவினுடைய மக்களிடம் இருக்கிறது ஓகே அதுதான் சொல்லுது அதாவது இந்திய அரசியல் சாசனமே இந்திய மக்கள் கொடுத்த ஒரு சாசனம் அதுதான் இந்திய இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய பிரியாம்பலில் சொல்லுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே சமமாக இறையாண்மை இருக்கிறது அவர் கேள்வி கேட்டார் இறையாண்மை என்னென்னா ஒரே இடத்துல ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்களா தான் இறையாண்மை இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா எங்களுக்கும் இறையாண்மை இருக்குது நாங்கள் விடுதலை கேட்பது என்பது எங்கள் இறையாண்மை கேட்பது தான் வேறு ஒன்று எங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்குது இருக்கிற இறையாண்மை தான் நாங்கள் வந்து வேற ஒரு வடிவத்தில் கேட்கணும்னு ஒன்று சொன்னார் அதே கருத்து தான் என்ன சொல்லுவேன் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இன்னைக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணணும் அர்த்தம் அதாவது வந்து இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் செக்குலர் சோஷலிஸ்ட் ரிபப்ளிக்னு இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது இதில் செக்குலர் அண்ட் சோஷியலிஸ்ட் வார்த்தை ஆரம்பத்தில் கிடையாது இந்திரா காந்தி காலத்துல தான் பிரியாம்பல்ல கொண்டு வராங்க இந்தியாவுடைய லீகல் டெஃபினிஷன் என்ன இட்ஸ் அ செக்குலர் சோஷியலிஸ்ட் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன் செக்குலர் சோஷியலிஸ்ட் டெமோக்ராட்டிக் அண்ட் ஃபெடரல் ரிபப்ளிக்னு போடுங்க யார் வந்து கான்ஸ்டியூஷன் கற்று என்ன அது என்ன கடவுள் கொடுத்ததா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பி தானே உருவாக்குனாங்க தொடர்ச்சியாக நூறு நூற்று நூறு முறைக்கு மேலே வந்து அமெண்ட் பண்ணிருக்காங்கல்ல பண்ணியிருக்காங்க இன்னைக்கு முந்நூற்றி எழுபது சேத்தும் இருக்காங்க முன்னூற்றி எழுபது பரிச்சும் இருக்கிறாங்கல்ல இந்தி மட்டுமே ஆட்சி மொழியாகும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்தபோது அதை நம்ம மாற்ற முடிஞ்சதில்லை இடஒதுக்கீடு பிரச்சனை வந்தபோது முதல் அமன்பென்ட்டு தந்தை பெரியார் நடத்திய போராட்டத்தினால கொண்டு வர முடிஞ்சதில்லை மறுக்கல அதே போல நீங்கள் வந்து தன்னாட்சிக்கான போராட்டத்தை நடத்தினால் இந்த தன்னாட்சி போராட்டம் வந்து இதை வந்து இனிமேல் வந்து நாம் ஏற்றுக்கொள்ளாமல் போனால் மிகப்பெரிய விபரீதமான சூழல் வரும் என்று மத்திய அரசு அஞ்சினால் நிச்சயமாக அவர்கள் மாற்றுவார்கள் நீங்கள் அந்த போராட்டமே நடத்தலைன்னா அவர்களாக வந்து கொண்டு வந்து கொடுக்கவே மாட்டாங்க என்னோட கேள்வி எப்படி இருக்குன்னா அப்ப நீங்க வந்து அவர்கள் சொல்வது போல நடக்கிறீங்களா இப்ப உதாரணத்துக்கு பாஜகவினரோ அல்லது தமிழ் தேசிய பிரிவினைவாதிகள் அப்படின்னு உங்களை காயின் பண்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க தன்னாட்சின்னு பேசுவீங்க சுயநிர்ணயம்னு பேசுவீங்க தமிழ்நாட்டுக்கு எல்லாம் தனியா வேணும்னு கேட்பீங்க கச தமிழ்நாட்டை தனியா பிரிச்சுட்டு போவீங்கன்னா அதை நோக்கி தானே உலக உலக வரலாற்றையும் ஒரு விடுதலை இயக்கம் அப்படிங்கெல்லாம் எப்படி எல்லாம் செயல்பட வேண்டியிருக்கு புரியாம பேசுற பேச்சு இது என்னவோ அது ஒரு போய் கடையில போய் பாக்கெட்டு ஏதோ ஒரு மிட்டாய் வாங்குற மாதிரி விஷயமா இது வரலாற்று ரீதியாக நடக்க வேண்டிய விஷயங்க எந்த ஒரு விஷயத்தையும் யாரும் திரிக்க முடியாது அண்ணா வந்து திராவிட நாடு கோரிக்கை வந்து மேலே போகாத காரணம் வரலாற்று ரீதியான விஷயம் ஓகே தமிழரசனோ அல்லது பெருஞ்சித்தனாரோ வெற்றி பெற முடியாதுங்கிறது வரலாற்று சூழல் ஒன்றுதான் நான் சொல்ல முடியும் இந்திய அரசு தொடர்ச்சியாக தமிழர்களை வாங்கி தான் அவங்க மனசில் பிரிவினை எண்ணம் வரும் ஒருவேளை மத்திய அரசு வந்து தமிழர்களுக்கான உரிமைகளை பற்றி சரியாக அவங்க கவனித்தாங்களா அந்த எண்ணம் வராது அவ்வளோதானே விஷயம் ஆக நாம் நாம் போய் சொல்கிறீங்க மக்கள் முதல்ல பிரச்சாரம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவிலேருந்து நம்ம வெளியே வந்தாதான் சரியா இருக்க முடியும்னு பிரச்சாரம் பண்றோம் வச்சுக்கோங்க பிரச்சாரம் பண்றதுக்கு உரிமை இருக்குன்னு வச்சுக்கோங்க மக்கள்லாம் வந்துருவாங்களா இங்கே எத்தனை பேர் வந்து பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க தனிநாடு வேணும்னு சோஷலிச புரட்சி வேணும்னு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க புதிய ஜனநாயக புரட்சி வேணும்னு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் ராமராஜ்யத்துக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க மக்கள் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாங்களா மக்களுடைய தேவைன்னு ஒன்று இல்லாமல் எந்த அரசியல் கோட்பாடும் வெற்றி பெறாது தன்னாட்சிங்கு நாங்கள் பேசும்போதே வரலாற்று ரீதியில் அது ஒரு பாசிபிளான விஷயம் ஆட்சி பாசிபிள் கிடையாது எப்போது உலகம் முழுக்க பார்க்குறோம் ஏழத்தில் பார்த்தோம் காஷ்மீரில் பார்த்தோம் திபத்தில் பார்க்குறோம் ஷின்சாங்கில் பார்க்குறோம் கேடலானில் பார்க்குறோம் ஸ்காட்லாண்டில் பார்க்குறோம் யாராலும் அடைய முடியல இன்றைய உலகத்தின் போக்கு வந்து அப்படி இருக்குது ஆக நாம் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க முடியும்னா ஜனநாயக ரீதியாக வந்து அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வோம் என்பது சாத்தியமாகும் அது இது கனவு எல்லாம் ஜெயிக்க அண்ணாவிடம் இருந்து வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு காலத்துல வந்து அவர் தனிநாட்டு கனவை கண்டார் அது சாத்தியம் இல்லை என்று தெரிந்தவுடனே கனவு காண்பதை நிறுத்தி கொள்ளவில்லை அந்த கனவை வேறு விதத்துல வந்து மாற்றி கொடுத்தார் ஒரு ஜனநாயக நாட்டில் பொறுப்பான ஒரு தலைவர் செய்ய வேண்டிய பணியைத்தான் அவர் செஞ்சார் அதைத்தான் நாங்க அண்ணாவின் சிறப்புன்னு சொல்றோம் அதைத்தான் மற்றவங்க திட்டுறாங்க நிச்சயமா நேற்று உங்களுடைய அந்த கட்டுரையில நான் முழுமையா படிக்கும் போது ஒரு வாரத்தை முன் வச்சிருந்தீங்க தமிழ்நாட்டுக்கு என்று தனியான ரயில் போக்குவரத்து தமிழ்நாட்டுக்கு என்று தனியான கப்பல் போக்குவரத்து எல்லாம் சொல்லிருந்தீங்க ஆனா ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு என்று துறைமுகம் அப்படிங்கிறது தனியாக தான் இல்ல கப்பல் என்று நான் சொல்லியிருந்தாலும் கூட அந்த விஷயங்கள் எல்லாம் சுட்டி இருந்தேன் அந்த பேட்டியில வந்து அது மூணும் ஒரே அளவுக்கு பேசப்பட்டது எனக்கு துணைகள் என்ன அப்படின்னு பேசினேன் ஏற்கனவே நம்ம இருக்கிறதுலயே கூட நம்ம நஷ்டத்துல ஏங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது நீங்க முழுமையா திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிதி ஆதாரம் அப்படிங்கறது எங்க நீங்க திரட்டுவீங்க ஏற்கனவே இருக்கிறது தான் இருந்துகிட்டு இருக்கு இதையா நீங்க தனியா ஒரு கோரிக்கை முன்வைக்கிறீங்க அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்கு அதாவது வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய ரயில்வே தமிழ்நாட்டினுடைய கப்பல் வச்சுக்கோ ஏற்கனவே இருக்கு சதன் ரயில்வேங்கிறது மத்திய அரசாங்கத்தின் அமைப்புங்க சதன் ரயில்வே இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு சொந்தம் கிடையாது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு யாருமே இல்லைன்றீங்களா நீங்க கொஞ்சம் ஒரு கேள்வி கேட்கும் போது பதில் சொல்ல விடுங்க அப்புறம் தான் சொல்ல முடியும் தமிழ்நாட்டுக்கான ரயில்வே அப்படின்னு நம்ம சொல்லும்போது தமிழ்நாட்டின் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ரயில்வே தமிழ்நாட்டின் அரசாங்கத்தில் கட்டுப்பாட்டில் ஒரு ஏர்லைன்ஸ் தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் முதலீட்டில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களுடைய கட்டுப்பாடு இதே போல உள்கட்டமைப்புன்னு பொதுவாக வச்சுக்கோங்க டிரான்ஸ்போர்ட் மட்டும் கிடையாது உள் சாலைகள் எடுத்துக்கோங்க சாலைகள் எடுத்துக்கங்க இப்படி உள்கட்டமைப்பு அனைத்திலுமே தமிழ்நாட்டினுடைய அந்த பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் பொதுத்துறை செலவினங்களை தமிழக அரசு செய்து வளர்த்தால் தான் தமிழ்நாட்டில் முழுமையான பொருளாதார வளர்ச்சி சாத்தியம் இந்த உலகத்தில் ஒரு நாட்டில் பொருளாதார வளர்ச்சி செய்யணும்னு தொடங்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அது சிங்கப்பூராக இருந்தாலும் சீனாவாக இருந்தாலும் சரி அவங்க முதல்ல வந்து பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த வேலைகள் வந்து சாத்தியம் தமிழ்நாடு ஒரு காலத்தில் சிறப்பாக செஞ்சுருக்கு இங்கே வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு லேண்ட் பேக் உருவாக்குனதாக இருக்கட்டும் அல்லது வந்து தமிழ்நாட்டுடைய தொழில்துறை பல்வேறு இடங்களில் உருவாக்குனது நம்முடைய மிக ஒரு காலத்தில் இப்போ இல்லை ஒரு காலத்தில் மிக சிறப்பாக இருந்த பஸ் போக்குவரத்து அதெல்லாம் தான் வந்து எயிட்டிஸ் நைன்டிஸில் இருந்தது தான் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இப்போ அது முழுக்க நம்ம இழந்திருக்கிறோம் எல்லாமே நஷ்டத்தில் தான் போகுது நஷ்டத்தில் போகுதுன்னா அரசாங்கத்தோட தவறு ஆனால் இந்த பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு இருக்கணும் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் உலகத்தில் இருக்கக்கூடிய மிக பெரும்பாலுமான விமான நிலையங்கள் ஒன்று அந்த நாட்டின் அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்கும் அல்லது அந்த நாட்டின் அரசாங்கம் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குழுவினர் பல நிறுவனங்களில் இருப்பாங்க அவங்க சேர்ந்து தான் அதை நிர்வகிப்பாங்க அதனால தான் அதை நேஷ்னல் கரியர்ஸ்னு சொல்லுவாங்க இப்போ ஏர் இண்டியா மாதிரி சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் மலேசியன் ஏர்லைன்ஸ் லுஃப்தான்சா ஏர் ஃப்ரான்ஸ் சைனா ஏர் அப்புறம் வந்து இதை போல் எல்லா நிறுவனங்களுமே நேஷ்னல் கரியர்ஸ் தான் போல் வந்து ரஷ்யாவில் ஏரோ ஃப்ளாட் இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள்லையுமே வந்து அதெல்லாம் வெற்றிகரமாக தான் செயல்படுது அந்த நாட்டினுடைய அரசாங்கம் ஒன்று நேரடியாக முதலீடு செஞ்சுருக்கும் இல்லை அவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வச்சு அந்த முதலீடு செய்வாங்க ட்ரெயின் பல நாடுகளில் வந்து பப்ளிக் சொத்து தான் இன்றைக்கி ஐரோப்பா முழுக்க இருக்கிறது ஈரோ ரயில் இருக்கிறது பல்வேறு நாடுகள் வந்து இருந்தாலும் ஒரே ட்ரெயின் நெட்ஒர்க் வச்சுருக்கிறாங்க ஆனால் அவங்கவுங்க பகுதியில் அவங்க தான் நிர்வகிக்கிறாங்க இப்படித்தான் வரணும்னு நினைக்கிறேன் இப்போ இவங்க என்ன ஏர் ஏர் வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இந்தியன் ரயில்வேவை தனியார் நிறுவனத்துக்கு எல்லா சேனலும் தனியார் நிறுவனங்கள் நடத்தலாம் ஆனா மாநில அரசுக்கு அதை செய்யணும்னு போனா மட்டும் தடைங்கிறாங்க முடியும் சட்டப்படி எல்லாமே வந்து ரெஜிஸ்டர் ஆஃப் இந்தியாவில் ஒரு கம்பெனி தான் அது மாநில அரசு பண்ணாலும் அதே சமயத்தில் சில மாற்றங்களும் மெட்ரோன்னு மெட்ரோ இப்போ சென்னை மெட்ரோங்கிறது மத்திய அரசு மாநில அரசு பார்ட்னர்ஷிப் அது சாத்தியமாவது இல்லை ஸோ அதே மாதிரி தமிழ்நாடும் தனியாக பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆமா நான் என்ன சொல்கிறேன் ரொம்ப இன்னும் இன்னும் விளக்கமாக சொல்கிறேங்க இன்டர் ஸ்டேட் முழுக்க மத்திய அரசு இருக்கட்டும் ஓகே ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிறது தமிழ்நாடு இருக்கட்டும் எவ்வளவு காலம் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ரெண்டு இடையில் அந்த தண்டவாளம் போகிறத பத்தி டெல்லி முடிவெடுக்கும் எவ்வளவு காலம் சென்னையில இருந்து மதுரைக்கு போகக்கூடிய விமானத்தை தொடர்பான முடிவுகளை வந்து டெல்லி முடிவெடுக்கும் தேவையா உங்களுக்கு அது இன்றைக்கி வந்து பல நாடுகளில் வந்து ரீஜனல் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிறது வெற்றிகரமாக இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது இது தமிழ்நாட்டினுடைய பொருளாதார முன்னேறணும்னா பொதுத்துறை நிறுவன முதலீடுகள் அல்லது இந்த உள்கட்டமைப்பு முதலீடுகளில் நாம் பெரிய அளவுக்கு வேலை செஞ்சால் தான் உண்டு இன்னைக்கு இந்திய அரசு அதை செய்யலை அதற்கு மாறாக இருப்பதையும் அதில் இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்பையும் பிடுங்குறாங்க அதில் இருக்கிற வேலை வாய்ப்பையும் மத்திய அரசு பிடுங்கி நார்த் இந்தியனுக்கு கொடுக்குறாங்க எவ்வளோ காலம் வந்து ரயில்வே வேலை தமிழுக்கு வேலை கொடு தமிழனுக்கு வேலை கொடுங்க சண்டை போடுறது ரயில்வேவே நான் வச்சுக்கிறேங்கிறேன் என்ன பிரச்சனை இல்லை இதில் எது சட்ட விரோதம் எது அரசியல் சாசன விரோதம் எது தோல்விகரம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது நீ ஃபெயில் பண்ணுறேன்னா திட் இப்போ பிஎஸ்என்எல் எப்படி திட்டமிட்டு ஒழிச்சாங்களோ அதே போல் இந்தியன் ரயில்வே நீ ஒழிக்கிற நஷ்டத்தில் ஓடுகிறது என்றால் லாபத்தில் ஓடாமல் போகிறதுன்னு அர்த்தம் அப்படி கிடையாது நஷ்டப்படுத்துறீங்க நீங்க தனியாருக்காக ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை ஒழிக்கிறீங்க அதுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது அதுக்காக தனியாரே யாரும் வேணாம் தனியார் எவ்வளவு இல்லை ஆனா பொதுவான விஷயங்கள் தமிழ்நாடு முன்னேறணும்னு சொன்னா தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்பு வசதி தமிழ்நாட்டில் தான் முடிவெடுக்கப்பட வேண்டும் நிச்சயமா சார் நீங்க சொல்லக்கூடிய வாதங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப நியாயமா இருக்கு என்னோட கேள்வி என்னன்னா நீங்க தனி தமிழகம் வச்சிருக்கீங்க ஆலிசா ரொம்ப தனியா இருக்கிறார் இன்னொரு பக்கம் தமிழ் தேசிய இயக்கங்கள் தனியா இருக்கிறாங்க தமிழ் தேசிய கட்சிகள் சொல்றவுடன் தனியா இருக்கிறாங்க இப்படி எல்லோருமே சிறு சிறு குழுக்களை இயங்குறீங்க மேபி உங்களுடைய ஒரு சில கருத்துக்கள் ஒற்றை கருத்தாவே இருக்குது இப்படி தனித்தனியா எங்குனீங்கன்னா வெற்றியை நோக்கி எப்படி நீங்க பயணிப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனசு வெற்றி பெறவே முடியாது தனித்தனியே எங்கன்னா வெற்றி பெறவே முடியாது நீங்களே ஆமா நிச்சயமாக இப்போ தன்னாட்சி தமிழகம் தான் எல்லாத்தையும் பண்ணிடுன்ற எந்த கற்பனைவாதமும் மனசுல கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஒரு கடந்த பத்தாண்டு காலமாக பல்வேறு பிரச்சனைகளில் பல்வேறு அமைப்புகள் வந்திருக்கு இவர்களுக்கிடையில் உரையாடல் இருக்குது கூட்டமைப்புகள் உருவாக்கி இந்த உரையாடல் இருக்குது தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மற்ற அமைப்புகளோடு சேர்ந்து செயல்படுறோம் மொழி மொழித்துறை மொழி உரிமை போராட்டத்தில் இந்தியா முழுக்க சேர்ந்து செயல்பட்டுருக்கும் உங்களுக்கு தெரியும் இப்போ ஃபெடரலிசம் பற்றி வரும்போதும் அதே தான் செயல்படுறோம் இப்போ செப்டம்பர் பதிமூணாம் தேதி நாங்கள் கூட்டாட்சி தன்னாட்சி பற்றி நடத்துகிற நிகழ்ச்சியில் இணைய நிகழ்ச்சியில் இப்போ மகாராஷ்டிரா கர்நாடகா பெங்கால் பஞ்சாப்ல இருந்து பேசுறாங்க ஆக தமிழ்நாட்டுக்குள்ளவும் கூட்டுறவுகளை உருவாக்குகிறோம் இந்திய அளவிலும் கூட்டுறவுகளை உருவாக்குறோம் இது எல்லாம் சேர்ந்து ஒரே அமைப்பாக மாறணுங்கிற விருப்பம் எனக்கும் இருக்கிறது அது வந்து என்ன பொறுத்தல காலப்போக்கில் தான் நடக்கும் இது ஒரு டிரான்சிஷனல் பீரியட்னு நம்ம சொல்லலாம் இப்போ இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிகமான முரண்பாடு தான் ஒற்றுமையை நோக்கி பயணப்படலைன்னா தானாகவே உதிர்ந்து போயிடுவார்கள் நீங்கள் கேட்குறீங்கள ஏன் வந்து கடந்த ஒரு ஒரு முப்பது நாற்பது வருஷமாக வந்து இந்த கோரிக்கைகள்லாம் ஜெயிக்கலை பெரிய கட்சிகளால் கூட ஜெயிக்க முடியலன்னு அதுக்கு முக்கியமான காரணம் மக்களின் நலன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள்னு சொல்கிறேன் இல்லையா மக்களின் நலன் அடிப்படையில் நாம் ஒன்று சேரணுங்கிற உணர்வு இல்லாமல் திராவிடம்னோ இல்லை தமிழ் தேசியம்னோ இடதுசாரியனோ தலித்யம்னோ பல்வேறு கோட்பாடுகள் அந்த கோட்பாடுகள்லாம் நியாயமானது நான் மறுக்கலை அந்த ஒன்றை மட்டுமே பிடித்துக்கொண்டு அமைப்புகளை உருவாக்குனதுனால தான் இப்போ ஒன்று சேர முடியாமல் இருக்குது ரொம்ப குறிப்பா தோட இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா கேரளாவில் திருவனந்தபுரம் அப்படிங்கிற அந்த விமான நிலையத்துக்கு கூட பிடிங் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருந்துச்சு அது கேரளாவில் முயற்சி பண்ணாங்க அப்படி இருந்தும் கூட மத்திய அரசு அழுத்தம் காரணமா அதனால அவங்களால எதுவும் வெற்றி பெற முடியல அப்படின்னும் போது மத்திய அரசு கிட்ட அதிகாரங்கள் இவ்வளவு குவிந்திருக்கும் போது நீங்கள் சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் அனைவரும் சேர்ந்தாலுமே கூட அந்த விஷயங்கள் சாத்தியப்படும் நீங்க நினைக்கிறீங்களா சேர்ந்தா சாத்தியப்படும் இப்போ கேரளா வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கருத்து சொன்னாங்க கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு வந்து போகக்கூடிய விமானங்களில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சி சதவீதம் நாங்கள் தான் ட்ராவல் பண்ணுறோம் ஆனால் நாங்கள் வந்து ஒரு கதார் ஏர்வேஸுக்கோ அல்லது கல்ஃப் இருக்கோ நாங்கள் பணம் கொடுத்துட்டு போக வேண்டியதாக இருக்குது அதனால் நாங்களே ஒரு தனியாக ஒரு ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை தொடங்கினா நம்ம மக்கள் நம்ம விமானத்திலே போனால் நமக்கு வந்து லாபம் நாம ஏன் இன்னொருத்தருக்கு கொடுக்கணுன்னு ஒரு முயற்சி எடுத்தாங்க ஏர் கேரளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை தொடங்கணும்னு அப்போ மத்திய அரசு வந்து சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா இல்லை இல்லை நீ வந்து லோக்கலில் வந்து நிறைய ஏர் சர்வீசஸ் பண்ணி நீங்கள் பயிற்சி பெற்று வந்தால் தான் அதன் பிறகு இன்டர்நேஷ்னல் ரைட்ஸ் உங்களுக்கு கொடுப்போம் இப்போ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிட்டாங்க இது மத்திய அரசாங்கத்தோட முட்டாள்தனம் ஒரு மக்களுடைய வரி பணம் வேற எந்தோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையத்துக்கு பணமாக போகுது ஒவ்வொரு முறை ஹஜ்ஜி ஆகுதுன்னு வரும்போது ஏகப்பட்ட பணம் அவங்க வந்து டிக்கெட்டில் வந்து செலவு பண்ணுறாங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுது அது ஏன் அவனுக்கு போகணும் நான் விமானத்தை கொண்டு வரணும் ஆக்சுவலாக இந்த விமான சர்வீஸு ரயில் சர்வீஸ்லாம் வந்து டெக்னாலஜிக்கெலாம் உலகம் ஃபுல்லாக ஒன்று தாங்க அது யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாங்க அதுக்கு மத்திய அரசு மாநில அரசுலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது எல்லாம் ஒரே டெக்னாலஜி தான் எல்லாம் ஒரே போயிங் தான் எல்லாம் ஒரே ஏர்பஸ் தான் அப்போ அவங்க முயற்சி பண்ணும்போது மத்திய அரசு தடை நிற்குது அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு மாநில அரசுக்கு அந்த உரிமை வரக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறான் ஆனால் அதே இடத்த ஒரு இண்டிகோவுக்கு ஒரு டாட்டாவுக்கு இல்லை நாளைக்கு அதானி கொடுக்குறதுல அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இதை எதிர்க்கணுன்னு தான் சொல்கிற இந்த கேள்விகள் வந்து நீங்கள் விற்கிற கேள்விகள்லாம் என்னென்னா மத்திய அரசு தான் விட மாட்டேங்குது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் தான் இடம் இல்லையே நம்ம என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேங்க தானே அதை மாற்ற முடியும் நீங்கள் போராட்டமே நடத்தாமல் நீங்கள் ஒரு மனு கொடுத்தீங்கன்னா சரிங்க உங்களுக்கு பண்ணிடுறேன்னு சொல்லுவான அவன் அக்கா அக்கா என்றால் அக்கா வந்து கொடுக்க சுக்கா மிளகா சுதந்திரங்களேன்னு பாரதிதாசன் பாடினார் ஒரு ஜல்லிக்கட்டில் ஒரு சாதாரண விஷயத்துக்கு எவ்வளோ பெரிய போராட்டம் நடக்க வேண்டியிருந்ததுங்க இந்தியாவில் வந்து ஒரு அரசியல் சாசன ரீதியாக ஒரு மாற்றம் நடக்கணும் அப்படின்னா கோடிக்கணக்கான மக்கள் போராட வேண்டியிருக்கு அப்போது ஒரு மாற்றத்துக்கே அவளை போராடணும்னா தன்னாட்சிங்கிறதுலாம் ரொம்ப பிரம்மாண்டமான மாற்றம் அது இந்தியாவுடைய முகத்தையே மாற்றக்கூடிய மாற்றம் அப்போ அதுக்கு வந்து நீண்ட காலமாகத்தான் செய்யும் இப்போது நாம் வந்து அதுக்காக இது பெரிய ஆளுங்க பண்ணுவாங்கன்னு இருக்க முடியாது இன்றைக்கி நம்ம சின்ன அளவில் தொடங்கினாலும் அந்த பெரிய கட்சிகள் எடுத்துக்கிட்டு செய்யட்டும் நம்ம பெரிய கட்சிகள்கிட்ட சண்டை போடலையே பரவாயில்ல என்னன்னா இருக்கட்டும் பரவாயில்ல இனிமையாவது செய்யுங்கன்னு தான் சொல்கிறோம் நிச்சயமாக இன்றைக்கி எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்கள வந்து பாரதிய ஜனதா கட்சி கட்சியை தவிர மீது எல்லா கட்சிகளோடும் நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா இந்த தன்னாட்சி அரசியலை முன்னிடுங்களா காங்கிரஸ் உட்பட சொல்கிறோம் இனி உங்களுக்கு வேறு வழியே கிடையாது இந்தியாவோடய ஃபெடரலிசம் பாலிட்டிஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் நீங்கள் சர்வே ஆக முடியும்னு பேசுகிறோம் அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலைப்படலை எனக்கு அதெல்லாம் நான் ஓப்பனாக சொல்கிறேன் இந்தியாவில் இருக்கிற எல்லார்டையும் பேசுகிறோம் ஃபெடரலிசம் அட்டானமி இதுதான் இந்தியாவில் வந்து

போகிறது அதனுடைய முக்கியமான யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த முழக்கங்கிறது தன்னாட்சி தமிழகத்தின் முழக்கம் கூட கிடையாது இது மறுமத திரைவிட முன்னேற்ற கழகம் தலைவர் வைகோ வந்து பாராளுமன்றத்தில் பேசினது சமீபத்தில் இந்தியாவின் பெயரை ஆங்கிலத்திலும் பாரத் என்றுதான் எழுத வேண்டும்னு ஒரு முயற்சி அவங்க எடுத்த போது இல்லை இந்தியாவோட பேரை யுனைட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு நீங்கள் எழுதணும்னு அவர் பேசினார் அதுக்கு முன்னாடியே அவங்க கட்சிகளில் பேசியிருக்கிறாங்க இந்த இது வந்து ஒரு குறியீடு தான் யுனைட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாங்கிறது என்னென்னா நாம் ஒற்றுமையாக இருப்போம் என்பதை யுனைடெட் அப்படிங்கிறது வார்த்தை குறிக்குது அப்போ ஸ்டேட்ஸுங்கிறது என்னென்னா நாம் ஸ்டேட்ஸாக ஒற்றுமையாக இருப்போம் இந்திய அரசு மோடி அரசு என்ன செய்யுதுன்னா நீங்கள் ஸ்டேட் கிடையாது நீங்கள் வெறும் ரீஜன்ஸ் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்டேட்டுன்னா ஒரு அரசியல் அழகு பொலிட்டிக்கல் யூனிட் ரீஜன் அப்படின்னா ப்ராவின்ஸ் அப்படின்னு சொன்னால் அது பொலிட்டிக்கல் யூனிட் கிடையாது வெறும் ஜியாகிரபிக்கல் யூனிட் அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதிகாரங்களை பறித்து நம்மளை வந்து ஒரு ஜியாகிரபிக்கல் யூனிட்டாக மாற்றி யூனியன் டெரிட்டரியாக மாநிலங்களை மாற்றிட்டு இருக்கும்போது நாங்கள் ஸ்டேட் அதே சமயத்தில் ஸ்டேட்டுன்னு நாங்கள் வலியுறுத்ததுனால நாங்கள் ஒன்றும் பிரிஞ்சுலாம் போகல ஒன்றா தான் இருக்க போகிறோம் அதனால யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க இங்க பல மாநிலங்களில் இருக்கிறவங்களோடு பேசுகிறோம் தமிழ்நாடு அளவில் மற்ற இடங்களில் பெரிய விழிப்புணர்வு இல்லை ஆனால் இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அவங்களாலும் தொடர்ந்து பேசுகிறோம் தன்னாட்சி தமிழகத்தை பொறுத்த எங்களுடைய நோக்கங்கிறது வந்து இப்போதைக்கு வந்து சிந்தனை அளவிலும் கருத்து அளவிலும் நாங்கள் வந்து சில விஷயங்களை கொண்டு போகிறது தான் மூன்று விஷயங்கள் நாங்கள் ஒரு சின்ன குழு தாங்க ஆனால் மூன்று விஷயங்களில் நாங்கள் கடந்த சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவு தாக்கத்தை செலுத்தியிருக்கிறோம் மூணு விஷயங்களில் மூணு வார்த்தைகள் தான் மொழி உரிமை அண்ணா தன்னாட்சி நாங்கள் ஒரு சின்ன குழு தான் ஆனால் நாங்கள் இதை பேச ஆரம்பித்த பிறகு நாங்கள் பேச நாங்கள் பேசிய விதத்தின் காரணமாக எல்லோரையும் அணுகி எல்லோரையும் உள்ளே கொண்டு வந்து திராவிட இயக்கம் தமிழ் தேசிய இயக்கம் தலித் இயக்கம் இடதுசாரிகள் அத்தனை பேரையும் நாங்கள் வந்து ஒரு ஒரு கொடைக்களை கொண்டு வந்து இந்த முரண்பாடுகளை பிரிதுபடுத்தாமல் உடன்பாடுகளை பிரிதுபடுத்தி பேசியதால் ஒரு சின்ன அமைப்பாக இருந்தாலும் மொழி உரிமை அண்ணா தன்னாட்சி இந்த மூணு சொல்லையும் நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு பேச வைக்கிறதுல வந்து எங்களால் ஓரளவுக்கு வெற்றி பெற முடிந்தது அப்போ இதே போல் இன்னும் சில விஷயங்களை கோட்பாட்டு ரீதியாக இந்த சமூகத்தில் வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு பிரதானமானது அப்படி உருவாகக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி உருவாகலாம் யார் வேணால் அது இருக்கலாம் அது பல பேருடைய திறமையை வந்து பொறுத்தது ஆனால் எங்களுடைய நோக்கங்கிறது கல்விக்கு தனியாக இயற்கை வளத்துக்கு தனியாக தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு வேணுன்றதுக்கு தனியே அப்புறம் நீட்டுக்கு தனியே இப்படி தனித்தனியே போராட்டம் நடத்துறோம் இல்லையா இதெல்லாம் வேணும் தான் ஆனால் இப்படி தனித்தனி போராடி முன்னேற முடியாது இது மொத்தத்தையும் ஒன்றா சேருங்க அதுதான் தன்னாட்சிக்கான போராட்டம் நிச்சயமாக சார் உங்களுடைய கலப்பனை தொடரட்டும் உங்களுடைய எண்ணம் இடம் உங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு கொடி பறக்க நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுமையை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்